வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்க்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஏஞ்சல் ஒன் ப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனலோட லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பேசிக் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ் அண்ட் நம்ம சேனலோட இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டிவான டவுட்ஸுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டுடே வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ். டுமாரோ மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டெக்னிக்கலாக சப்போர்ட் அந்த ரிஜெக்ஷன் லெவல்ஸ் வந்து நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோனை தொட்டப்பெல்லாம் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா கீழே செல் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 17,624 இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 17,525 வரைக்கும் நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் இந்த ரெண்டு ஜோன்ல எங்கேயாவது டேர்ன் ஆகுது அப்படின்னா ஒன்று டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், இல்லை அப்படின்னா எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் வச்சுச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆகிறதும் இல்லை ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிறதை பொறுத்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதா இல்லை செல் பண்ணுறதா அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து கரண்ட் டைமில் இருக்க இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் 17,890 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 17,968 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். இதில் நம்ம சேஃபாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாத என்ட்ரி ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த கன்சாலிடேஷன் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஜோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் வந்து டார்கெட் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப பேட்டர்ன் வைஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சோ இதுக்கான டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்னோட டார்கெட் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா செல் சைடு நம்ம எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கேண்டிலோட க்ளோஸ வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி பை சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆனது அப்படின்னாலுமே ஸோ சேம் டார்கெட் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டில் கரண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த 17,968 அப்படிங்கிறது ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷராக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நிஃப்டியோட மூமெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா மார்க்கெட் செல் சைடில் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்க மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூவாக இந்த ட்ரெண்ட் லைனில் தொட்டப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பை சைட் போயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஆனால் இந்த ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்காம இருக்கிறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா 40,762 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் 40,158 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் அப்சைட் பிரேக் அவுட் வருது அப்படின்னா 41,980 அப்படிங்கிற இந்த ஜோன் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பை சைட் வந்தது அப்படின்னா பை பண்ணுங்க. இது பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா 42,678 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். இன்னைக்கு ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுமே கன்சாலிடேஷன் ஆனதுனால பெரிய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னோட வியூ. என்னோட வியூவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டுமாரோ மார்க்கெட்டோட அனலைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு டுமாரோ வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஆஞ்சலோன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்படின்னா வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹாவ் ஏ கிரேட் டே கைஸ்.